இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? இப்பொழுது நாம் ஜூபிலி 2025 ஆண்டை நோக்கி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய மைய செய்தி எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற விதத்திலே தான் தாய் திருச்சபை நமக்கு கொடுத்து அந்த 2025 ஆண்டை நோக்கி பயணிக்க நம்மை அழைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே தாவீது வழியாக இறைவன் நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே நாம் எப்படி எதிர்நோக்கின் திருப்பயணிகள், அவரை போல எப்படி நாம் நம்பிக்கையிலே நாம் வளர வேண்டும் என்கின்ற ஒரு அழகான சிந்தனை தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார். பாதவர்களே, இந்த தாவீது கோலியாத் இந்த கதை பலமுறை நாம் வாசித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், பல நாடகங்களில் கூட சிறு பிள்ளைகளாக இருக்கிற பொழுது நடித்திருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி சற்று வித்தியாசமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. என்ன அந்த வித்தியாசம் என்று நாம் பார்க்கிற வேளையிலே, தாவீதும் மற்றும் 5 கூழாங்கற்கள், பொதுவாக அந்த கூழாங்கற்களை இந்த வேட்டையாடுகிற தொழில் இருக்கிற நபர்களுக்கு தெரியும். அந்த கற்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கரடுமுரடான ஒரு கற்களை தான் எடுப்பார்கள். ஆனால் இங்கே இந்த ஆசிரியர் மிக தெளிவாக வலியுறுத்துகிறார், தாவீது நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுக்கிறார். எனவே அந்த 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு பெரிய போர் படை கருவிகளோடு வருகின்ற அந்த கோலியாத்தை எதிர்கொள்கிறார். அடுத்ததாக அந்த 5 கூழாங்கற்களை அவர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலே அவசரத்திலே முதல் கல்லை எடுத்து அவனை நோக்கி அடிக்கின்ற பொழுது ஒருவேளை அந்த முதல் கல் தவறிவிட்டால் அடுத்த நிகழ்வு என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். கையிலே படை கருவிகளோடு கூடிய அந்த கோலியாத்து, இவன் இளைஞன், உருவத்திலும் சிறியவன், ஆனால் அவ்வளவு ஒரு பெரிய மனிதன், வீரன், பயிற்சியை பெற்றவன், மிக சுலபமாக தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாளினால் அவனை கொலை செய்திருக்க முடியும். எனவே அந்த முதல் முயற்சி தோற்று போனால், அதுவும் வழுவழுப்பான கற்கள் அந்த கவனிலே வைத்து சுற்றி அடிக்கின்ற போது வீசுகிற வேளையிலேயே அது வழுக்கி கீழே விழலாம், அல்லது அந்த நெற்றியிலே பட்டாலும் கூட அது சரியான ஒரு பாதிப்பை உண்டாக்குமா என்பதும் கேள்வி. எனவே இங்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா செய்தியுமே ஒரு முரண்பாடான ஒன்றாகத்தான் இருக்கிறது. அப்படி என்றால் முதல் கல் தவறினாலும் அடுத்த கல்லை எடுப்பதற்குள்ளாக அவருக்கு பெரிய ஆபத்து வருகிறது. இரண்டாவது, அந்த 5 கற்களிலே எதை அவர் தேர்வு செய்தார் என்பதும் அங்கு சொல்லப்படவில்லை. ஒரு யதார்த்தமாக அந்த பையிலே கைவிட்டு வந்த கல்லை எடுத்துதான் அவர் அடிக்க முடியும். இப்படி பலவிதமான முரண்பாடுகள் அந்த போரிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் இந்த ஆசிரியர் சொல்வதற்கான காரணம் என்ன? இங்கு கருவியா கடவுளா என்ற ஒரு கேள்வியை தான் முன்வைத்து இந்த தாவீது அந்த கோலியாத்தோடு போர் புரிய சென்றது இந்த கருவிகள் மீது கொண்ட நம்பிக்கையால் அல்ல, கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையால் தான். எனவே இந்த தாவீது வெற்றி கொண்டது அந்த ஆண்டவருடைய துணையால் மட்டுமே என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த ஆசிரியர் மிக தெளிவாக இந்த முரண்பாடுகளை முன்வைத்து நமக்கு வலியுறுத்துகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கியின் திருப்பயணிகள் ஜூபிலி 2025 நோக்கிய பயணத்திலே நாம் இருக்கிறோம். இந்த தாவீது எப்படி ஒரு நம்பிக்கையை, ஆழமான நம்பிக்கையை கடவுள் மீது அவன் வைத்திருந்தானோ அதே நம்பிக்கையை நாமும் வைத்திருக்க வேண்டும். தனி மனிதராகவும் அவன் செல்லவில்லை. முதலிலே இந்த பெலிஸ்தியனை போரிடுவதற்கு அங்கே முதலில் சவுலைத்தான் அவர் நாடுகிறார். நான் சென்று போரிடுகிறேன் என்று அங்கே சவுலின் உதவி அனுமதித்தால் மட்டும்தான் போக முடியும். எனவே மனிதரையும் அவர் நாடுகிறார். இரண்டாவதாக, இந்த கற்களை தேடுகிற வேலையின் வழியாக இந்த உலகில் உள்ள பொருட்களும் நமக்கு அவசியம். ஆனால் கடைசியிலே மையமாக இருப்பது கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கை. எனவே இந்த ஆன்மீக வாழ்வு என்பது, நம்பிக்கை வாழ்வு என்பது இத்தகைய ஒரு வாழ்வாகத்தான் இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளாக நாம் பிறந்ததிலிருந்து 7 திருவருட்சாதனங்களை தாய் திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. எனவே ஒவ்வொரு திருவருட்சாதனங்களுக்கும் நமக்கு நமது பெற்றோர், ஞான பெற்றோர்,
நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த தல திருச்சபை, நம்மை வழிநடத்தக்கூடிய உறவுகள் எல்லாமே நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் மிக மிக அவசியமானவர்கள். தன்னந்தனியாக நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது. எனவே நம்முடைய விசுவாச வாழ்வு, நம்பிக்கை வாழ்வில் நம்முடைய பெற்றோர், ஞான பெற்றோர், உறவுகள் எல்லாருடைய வழிகாட்டுதல் மிக மிக அவசியம். இரண்டாவது, இந்த உலகம் சார்ந்த பொருட்களும் நமக்கு தேவையான ஒன்றுதான். ஆனால் அளவுக்கு மீறினால்தான் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு அது பெரிய தடையாக இருக்கிறது. எனவே இந்த உலகம், அதில் உள்ள பொருட்களும் அவசியம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இதை எல்லாவற்றையும் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடவுள் மீது நாம் ஆழமான நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு நம்பிக்கையோடு செல்கிற போது எவ்வளவு பெரிய கோலியாத்தை போல, பெரிய மலை போன்ற பிரச்சனை வந்தாலும் அது மடு போல நம்மை விட்டு கரைந்து போகும் என்பதை இன்றைய நாளிலே, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக தாவீது நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். எனவே நம்முடைய விசுவாச நம்பிக்கை வாழ்விலே இந்த மூன்று பேருடைய ஆழமான உறவுகளையும் வழிகாட்டுதலையும் நாம் பின்பற்றி நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் வெற்றியாளர்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.